வணக்கம் மாணவர்களே, நீங்க எல்லாம் கிளாஸ் புக் எல்லாம் எழுதி கொடுத்தீங்க, ஒர்க் ஷீட் எல்லாம் எழுதி கொடுத்தீங்க. உங்களுடைய கையெழுத்துல நான் பார்த்தேன், பரவாயில்ல, இன்னும் நீங்க நல்லா எழுதுறீங்க. இனி வருங்காலத்துல உங்களுக்கு நல்ல மார்க் எல்லாம் நிறைய கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வேற போயிட்டு இருக்குது, நீங்க அதுல எல்லாம் பிஸியா இருப்பீங்க. நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, நல்லா கையெழுத்து நன்றாக இருக்கணும். நீங்க 10வது 12வது எல்லாம் வகுப்புகள் மேல் வகுப்புகள் எல்லாம் போகும் பொழுது உங்களுடைய கையெழுத்து நல்ல பேப்பர்ல நல்ல பிரசன்டேஷன் இருந்தாதான் உங்களுக்கு மார்க்கும் நன்றா கிடைக்கும். 10வது 12வது பேப்பர்ல யாரோ திருத்துவாங்க, அவங்களுக்கு உங்களுடைய எழுத்து வந்து நீங்க வாவெல்லாம் கரெக்டா அல்லது குறியில் வந்து நெடிலாகவோ நெடில் குறியிலாகவோ நீங்க எல்லாம் மாத்தி எல்லாம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு திருத்தும் பொழுது இது கூட இப்படி எழுதிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் குறைச்சிருவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இப்ப சின்ன வயசுல இருந்தே நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய கையெழுத்து நீங்க நல்லா எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் நல்லா வரும். பேப்பர்ல உங்க எழுத்துக்களை புத்து புத்தா ரொம்ப அழகா இருக்கு, ஓ இந்த பொண்ணு நல்லா படிக்கும் போலக்கே நல்லா எழுதிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு திருத்திக்கிட்டு அவங்களுக்கும் வேலை சுலபமா முடியும், ஈஸியா முடியும். அதனால உங்களுடைய கையெழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு கையெழுத்து எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லி காமிக்கிறேன், ஓகேவா குழந்தைகளே? அடுத்து பாருங்க, நீங்க இப்ப உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள் எல்லாம் எந்த இடத்துல எந்த லா போடணும், எந்த லா போடணும், அது மாதிரிலாம் நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா தான் கரெக்டா வரும், ஓகேவா குழந்தைகளே? சரி, அப்புறம் பாருங்க, அடுத்து பாருங்க, நம்ம கையெழுத்து புக்ல நம்ம எப்படி எழுதலாங்கிறத பாக்கலாமா? கையெழுத்து நம்ம எப்படி எழுதணும், முதல்ல ஆ வந்து நம்ம எப்படி போடணும், இங்க பாருங்க, ஆ வந்து சின்ன ஒரு முட்டையாட்ட போட்டு அப்படியே ஆ அப்படியே வந்து இப்படியே வந்து ஆ. அடுத்து பாருங்க, அள்ளி இப்படி சின்ன ஒரு முட்டையா போட்டு அப்படியே வந்து அப்படியே அழகாக இல் லீ லீ மீன் அடுத்ததுமே லீ வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி அழகாக அள்ளி அள்ளி மலர். அந்த மலர் வந்து மா வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் இப்படி வளைச்ச மாதிரி போட்டு மா போட்டு லா மேலே சின்ன ஒரு முட்டையாட்ட போட்டு அடுத்து ஈர் அள்ளி மலர். எப்போதுமே எழுத்துக்கு வந்து ஒரு சின்ன மூக்கு வச்சு எழுதணும். அள்ளி மலர் மனம் மா மா மூணு சுழி கீழேருந்து சுழிக்கணும், இப்படி அழகாக மெதுவாக மூணு சுழினா இப்படி அழகாக இப்படி சின்ன மூக்கு வச்சு போடணும். பாருங்க, இம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இப்படி அழகாக இம் அள்ளி மலர் மனம் வீசியது இப்படி சின்ன ஒரு முட்டையாக போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு மேலே அழகாக இப்படி சுழிக்கணும். சில பேர் நேராகவே சுழிப்பீங்க, இப்படி கொஞ்சம் வளைச்ச மாதிரி சுழிக்கணும். அடுத்து சி வந்து எப்படி போ சின்ன கோடாக போட்டு இப்படி போட்டு வீசியது இப்படி சி. யா வந்து முதல்ல இப்படி வளைச்ச மாதிரி போட்டு அடுத்து இப்படி கொஞ்சம் பா மாதிரி போடணும். தூ எப்படி போடணும், இங்கே பாருங்கள் சின்னதாக கா மாதிரியே போடும்ல அதே மாதிரியே போட்டு கீழே வரைக்கும் இழுத்து இந்த இது வந்து இப்படி அழகாக இப்படி போடணும். அள்ளி மலர் மனம் வீசியது, இந்த வீக் வந்து லைட்டாக இப்படி வளைச்சு பெண்ட் பண்ண மாதிரி போடணும், சரியா குழந்தைங்களே? சரி, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி வீட்டில் ஒரு பக்கம் எழுதி அனுப்பணும், சரியா குழந்தைங்களே? ஓகே.